பிரதமரின் பெஸ்ட் புதுச்சேரி திட்டம் மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி பிரதமர் கூறியவாறு பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்கிவிட்டுத்தான் தேர்தலுக்கு உங்களை சந்திக்க வருவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடந்த அரசு விழாவில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாவது மகான் அரவிந்தரின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் ஆண்டு விழாவில் பங்கேற்க வந்தேன் நாட்டில் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின ஆண்டு அரவிந்தரின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் ஆண்டு வாழ்த்துக்கள் புதுச்சேரி பலதரப்பட்ட தியாகிகள் வாழ்ந்த கரும பூமி பாரதியார் மகான் அரவிந்தர் இங்கிருந்து சிறப்பாக செயல்பட்டுள்ளனர் புதுச்சேரி விவிஎஸ் ஐயர் பாரதிதாசன் சுப்பையா போன்றோரை தேசத்திற்கு சேவை செய்ய அனுப்பியது புதுச்சேரி மக்களாகிய உங்களின் தீர்ப்பால் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது தேர்தல் நேரத்தில் பிரதமர் மோடி கூறிய பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்கிவிட்டுத்தான் தேர்தலுக்கு உங்களை சந்திக்க வருவோம் என நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் அதன் ஒரு கட்டமாகத்தான் இன்று முன்னூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று கோடி மதிப்பில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியை நவீன யூனியன் பிரதேசமாக மாற்ற தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஒரு முறை பயன்படுத்தும் பொருட்கள் புதுச்சேரியில் முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது அரசு சார்பில் தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆறு லட்சம் பயனாளிகள் மத்திய அரசின் நேரடி பயனை பெறும் வகையில் பிரதமரின் வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு நிதி செலுத்தப்பட்டுள்ளது திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாற்றப்பட்டுள்ளது தொன்னூற்றி ஒன்பது சதவீத பிரசவங்கள் மருத்துவமனைகளில் நடக்கிறது மண்ணெண்ணெய் பயன்பாடு இல்லாத முற்றிலுமாக கேஸ் மட்டும் பயன்படுத்தும் மாநிலமாக புதுச்சேரியை பிரதமர் மாற்றியுள்ளார் புதுச்சேரியில் இருபத்தி ஆறு மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஒரு வீடு கூட இங்கு மின்சாரம் இல்லாமல் இல்லை நூறு சதவீத நகர்ப்புற கிராமப்புற சாலைகள் இணைக்கப்பட்டுள்ளன நூறு சதவீதம் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது நூறு சதவீதம் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டமும் முழுமை அடைந்துள்ளது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் லஞ்சம் ஊழல் மட்டுமே இருந்தது ஏழைகளை பற்றி கவலைப்படாமல் பொய்யான ஆட்சி நடந்து வந்தது ஆனால் இன்று என்ஆர் காங்கிரஸ் பாஜ ஆட்சியில் மக்களின் வளர்ச்சி மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறது பிரதமர் மோடி கூறியபடி முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவார்கள் இவ்வாறு அவர் பேசினார் விழாவில் கவர்னர் தமிழிசை முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லக்ஷ்மி நாராயணன் தேனி ஜெயக்குமார் சந்திர பிரியங்கா சாய் சரவணன் குமார் செல்வகணபதி எம்பி துணை சபாநாயகர் ராஜவேல் அரசு கொரடா ஆறுமுகம் எம்எல்ஏக்கள் பாஸ்கர் லக்ஷ்மிகாந்தன் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்